திருச்சியில் வழங்கப்பட்ட ரயில் முன்பதிவு விண்ணப்பத்தில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டு மலையாளம் இடம்பெற்றிருந்ததால் பயணிகள் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து ரயில் நிலையங்களிலும் ரயில் முன்பதிவு விண்ணப்பத்தில் தமிழ் இடம்பெற்றிருப்பது வழக்கம். இந்நிலையில் திருச்சி ரயில் நிலையத்தில் ரயில் முன்பதிவு விண்ணப்பத்தில் தமிழில் இல்லை என்று பயணியர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் விண்ணப்பத்தில் ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம் ஆகிய மொழிகள் மட்டுமே இருப்பதால் தமிழ் மட்டும் தெரிந்த பயணிகள் விண்ணப்பத்தாளை பூர்த்தி செய்ய முடியாமல் தவித்தனர். ரயில் முன்பதிவு விண்ணப்பத்திலும் திட்டமிட்டே தமிழ் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக பயணிகள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து பேசிய ரயில்வே அதிகாரி, ரயில் டிக்கெட் முன்பதிவு படிவத்தை சென்னையிலிருந்து அதிகாரிகள் பெறுவது உண்டு. இதில் கேரள மாநிலத்திற்குரிய டிக்கெட் படிவத்தை தவறுதலாக பெற்று வந்திருக்கலாம் என தெரிவித்தார். இதனால் மலையாளம் அதில் இடம்பெற்றுள்ளது என்று விளக்கமளித்தார். Maybe some shortage will be there or some, I don't know how they have printed Malayalam here. You can only front page, front page and back page. Yes, in front there is Malayalam. In back side English and Hindi. In front Malayalam. Bilingual. Yes. Whether it changed or... Maybe some old form or something. Some other division they might have taken help from Kerala, something what? Shortage. Shortage. I don't know. We'll check. Okay.